வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பஞ்சு போல சாஃப்டான இட்லியை மிக்சியிலேயே மாவரைச்சு எப்படி சுலபமா செய்யலாங்கிறத பார்க்கலாம். 4 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின அரிசி தான். ரேஷன் அரிசியாக இருந்தால் 2 கப் கடை அரிசியும் 2 கப் ரேஷன் அரிசியும் கலந்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். 4 கப்புக்கு 1 கப்புங்கிறது சரியாக இருக்கும். இது வந்து பிராண்டட் உளுந்தெல்லாம் கிடையாது, நார்மலாக லூஸில் வாங்கின உளுந்து தான். 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 கப் அவல் எடுத்திருக்கேன். அவல் சேர்த்தாதான் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அரிசி, அவல், உளுந்து எல்லாமே ஒரே டைம்லேயே கூட ஊற வச்சுக்கலாம். சிலர் வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி உளுந்த ஊற போடுவாங்க, நான் எல்லாத்தையுமே ஒரே டைம்லேயே ஊற போட்டேன். ஃபஸ்ட்டு அவலை மிக்சியில் சேர்த்துடலாம். அதுலேயே உளுந்தையும் சேர்த்துக்கலாம். எப்பொழுதுமே மிக்சியில் அரைக்கும்போது பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். உளுந்து நிறைய இருக்கிறதுனால நான் 2 டைம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் பிராண்டட் உளுந்து தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. மிக்சியில் அரைக்கும்போது சுமாராக தான் மாவு காணும், அதனால் நீங்கள் எந்த உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அரிசியையும் ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு திரும்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் கிச்சனை விட்டு வெளியில் போய் பார்க்கலாம். இப்போ உளுந்து மாவு, அரிசி மாவு எல்லாத்தையுமே ஒன்றா ஒரு பாத்திரத்தில் கலந்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. கரண்டியில் கலக்க வேண்டாம், கையிலேயே கலந்துடுங்க. அப்போ தான் நல்லா மாவு பொங்கி வரும். மாவு அரைச்ச உடனே உப்பு போட்டு கலந்துடுங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. இட்லி பாத்திரத்தில் இட்லியை ஊற்றி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சான்னு பார்த்துடலாம்.
இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது, வெந்துடுச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். இப்போ சூப்பர் சாஃப்ட் இட்லி மிக்சியிலேயே மாவரைச்சி ரெடி ஆயிடுச்சு.